அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், தங்க நம்பர் 38, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கப்பலூர், மதுரை 8. தொலைபேசி எண் 9443026920. இப்போ நம்ம பார்க்க போகிற பிராண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஜென்ரல். ஜாப்பனீஸ் டெக்னாலஜியில் மேட் இன் தாய்லாந்தில் வரக்கூடிய பிராண்டு வந்து ஜென்ரல் ஏசி. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1.5 ஸ்டார் ரேட்டிங்ஸில் வரக்கூடிய மாடல் நம்ம பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணுற கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டிராபிக்கல் கம்ப்ரெசர் சொல்லுவாங்க உங்களுக்கு. கூலிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 55 டிகிரி வெயில் அடித்தாலும் கூலிங்கோட லெவல் கம்மியான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோண்டா ஏர் ஃப்ளோவில் வரும். நார்மலாக வரக்கூடிய எல்லா கம்பெனிலையும் பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஒரு 1.5 டன்ல வந்து 12 மீட்டர் வரைக்கும் த்ரோ வரும். பர்டிகுலராக அந்த மாடலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து த்ரோ கிடைக்கும் இந்த மாடலை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் இல்லாமல் இந்த மிஷினை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ வோல்டேஜ் 155லேருந்து 270 முடியும் உள்ள கெப்பாசிட்டியில் ஸ்டெபிலைசர் இதில் இன்பில்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார் ரேட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா இது வந்து 1.5 டன்ல 5 ஸ்டார் ரேட்டிங்ஸில் வரக்கூடியது. பவர் கன்சம்ஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா வெறும் 700லேருந்து 719 யூனிட் தான் ஓடும் உங்களுக்கு. ஃபில்ட்ரேஷன் போயிட்டீங்கன்னா PM 2.5 மைக்ரான் ஃபில்டரோட கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ வராது. மேக்ஸிமம் பாக்டீரியா வைரஸ் எல்லாமே டீஆக்டிவேட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த மிஷினை பொறுத்தவரை உங்களுக்கு செல்ஃப் டயானிசிஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்ஃப் டயானிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் மேஜராக எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இன்டிகேஷன் பண்ணிடும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிசிஷன் கூலிங்னு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரிசிஷன் கூலிங் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப 20, 21, 22 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த பர்டிகுலராக அந்த மாடலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 0.5ல வேரியேஷன் பண்ணிக்கலாம். 21லேருந்து 21.5, 6, 7, 8 அந்த மாதிரி வந்து நீங்கள் 0.5ல வேரியேஷன் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட் கூலிங் கிடைக்கும். அதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷன் போயிட்டுனா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலே கொடுத்துரும். உங்களுக்கு பிளாக் அண்ட் லைட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். அதே மாதிரி நம்ம மிஷினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹியூமன் சென்சார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹியூமன் சென்சர் என்னன்னா ரூமுக்குள்ளே 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கு தகுந்த மாதிரியான கூலிங் கொடுக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சிங்கிள் மேன் பிறந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கூலிங் த்ரோ பண்ணும். சப்போஸ் வந்து ஏசியை நம்ம ஆஃப் பண்ணாமல் எல்லோரும் வெளியில் போயிட்டோம்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து சென்ஸ் பண்ண ரூமில் வந்து மேன் பவர் இருக்காங்கட்டு சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மிஷின் ஆஃப் ஆகிக்கிறோம். இதுதான் ஹியூமன் சென்சார்ன்ற ஆப்ஷனு. இதனால் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்னும் பவர் சேவிங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஆஸ்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி அப் அண்ட் டவுனில் மட்டும்தான் மற்ற மாடல்களில் வரும். இந்த மாடை பொறுத்தவரைக்கும் 4 வைசிங் சொல்லுவாங்க. இந்த 4 வைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆஸ்டிலேஷன் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு ரைட் அண்ட் லெஃப்ட் அதாவது 4 டேரக்ஷனில் வராச்சு உங்களுக்கு கம்ஃபர்ட் கூலிங் கிடைக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து ஈவனான கூலிங் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இதோட பிசிபி போர்டை பொறுத்தளவுக்கு வந்து சிலிக்கான் கொட்டோட கொடுப்பாங்க. சிலிக்கான் கொட்டோட வரவாசி உங்களுக்கு போர்டோட டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், போர்டில் எந்த ஒரு இஷ்யூ வராது உங்களுக்கு. அதே மாதிரி ஹை வோல்டேஜ் பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 700 வோல்டேஜ் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடக்கூடிய கெப்பாசிட்டியில் வந்துடும். இந்த மாடலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒய்ஃபை மாடல் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற மா கம்பெனியில் வர மாதிரி இதுலேயும் வந்து ஒய்ஃபை ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு. வாரண்டின்னு போயிட்டுனா இந்த கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருவாங்க. போர்டுக்கு பிசிபி பவர் சர்க்கியூட் போர்டு வாங்க, அந்த போர்டுக்கு 5 வருஷம் வாரண்டி வந்துடும். டோட்டல் மிஷின்னு போகிறப்ப உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு. மற்ற பிராண்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற பிராண்டில் உள்ள கூலிங் கெப்பாசிட்டியோட இதோட கூலிங் கெப்பாசிட்டின்றது அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா இதில் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டிராபிக்கல் கம்ப்ரஸர். 5,500 கூலிங் வாட்ஸ் வர இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த ஒரு சில மாடலில் மட்டும் உங்களுக்கு 5,400 வரைக்கும் உங்களுக்கு கூலிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். இந்த மாடல்னா 1.5 டன்ல இன்வெர்டர் 5 ஸ்டாரில் வரக்கூடியது. மாடல் எண் 18CGDP ஒரு மாடல் வரும் இந்த 5 ஸ்டாரில் உங்களுக்கு. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நார்மல் எம்ஆர்பி ப்ரைஸ்ன்றது 66,000 ரூபா வரும். நம்மளோட சத்யாவோட ப்ரைஸ்னு போயிட்டீங்கன்னா 60,000 ரூபா வரும். இது வந்து இன்சுலேஷன் சத்யாவில் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ இன்சுலேஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் இன்சுலேஷன்றது ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. 3 மீட்டர் காப்பர் டியூப், 3 மீட்டர் ஒயர் கொடுத்துருவோம் உங்களுக்கு. நார்மலாக முன்னாடி நம்ம வந்து பேக் டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம்னா நார்மலாக அந்த பிராண்டுக்கு வந்து காப்பர் டியூப் வந்து செப்பரேட்டாக நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தௌசண்ட் நம்ம செலவு பண்ணணும். ஆனால் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப் ஒயர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அடிஷனல் சார்ஜஸ் வரும். ஸ்டாண்டர்ட் இன்சுலேஷன் நம்ம சத்யாவில் ஃப்ரீயாக வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.